ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் நாங்கள் வந்து எளிமையான முறையில் அப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுருந்தோம். ஸோ அந்த நாளில் நாங்கள் என்னென்ன வேலைகள் செஞ்சோம், எப்படி வழிபாடு செஞ்சோங்களோ ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் வந்து இந்த பதிவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொதுவாகவே மாட்டு பொங்கல் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம காலையிலே வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாமே நல்லா தண்ணியில் குளிப்பாட்டி விட்டுருவோம். ஸோ அந்த நாள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆடு மாடுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, அப்பா காலையிலேயே வந்து ஆடு எல்லாத்தையுமே வந்து மோட்டர் போட்டு எல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டாரு. ஸோ அப்பாவோட சேர்ந்து என்னோடய பொண்ணும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. ஸோ அவளுக்கும் வந்து இந்த ஆடு மாடு இதெல்லாம் குளிப்பாட்டி விடுறது, மேய்க்கிறது இதெல்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அவளுக்கு இந்த வேலை செய்யலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு ஆடை அவள் தான் வந்து பிடிச்சி கொண்டு வந்து அப்பாக்கிட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தா. ஸோ எல்லா ஆட்டையுமே வந்து நல்லா சுத்தமாக குளிப்பாட்டி விட்டாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க எல்லாருமே. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்தது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் நாங்களும் செஞ்சுருக்கோம். ஸோ அதோடய ஞாபகங்கள்லாம் மீண்டும் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த வருஷத்து பொங்கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. எல்லாமே நல்லா சுத்தமாக குளிப்பாட்டி எல்லாமே ரெடி தயாராக இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா, இப்போ மாட்டு பொங்கல் அப்போ வந்து காலையில் வந்து பொங்கல் வைக்க மாட்டோம், சாயந்தரம் தான், அதாவது ஈவினிங் டைம் தான் வந்து பொங்கல் வச்சு மாட்டுக்கு படையல் வச்சு நம்ம பூஜை செய்கிறது வழக்கம். ஸோ நாங்கள் வந்து அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவோம். ஸோ அதே மாதிரி அம்மாவும் வந்து பொங்கல் வந்து வச்சிட்ருக்காங்க. பொங்கல் நம்ம வைக்கிறதும் பார்த்திங்கன்னா, அந்த பசுமாடு எல்லாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துலையே தான் வந்து பொங்கலும் வைப்போம். ஸோ பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே வாசலில் வந்து கோலம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கோலம் வந்து அதிகாலையில் வந்து போட முடியல, ஏன்னா அந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் வந்து மழை வந்து பெஞ்சுது. ஸோ அதனால் வந்து மழை விட்டதுக்கப்புறம் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பித்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பசுமாடும் வந்து சுத்தமாக கழுவி அது ரெடியாக இருக்குது பூஜைக்காக. Thank you.
ஸோ பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு முடித்தோம். ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடுறது, ஏன்னா அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்குலாம் வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் குழந்தைங்க எல்லாமே அந்த மாட்டுக்கு குளிப்பாட்டு வீட்டிலேருந்து அந்த பூஜை செய்யும்போது பழம் கொடுக்குறது இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.